அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு 7 பாடம், வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.9 அல்லது எக்ஸாம்பிள் 7.9. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு எடுத்துக்காட்டு 7.9. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொணரி பட்டையிலிருந்து நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படும் உப்பு வட்ட வடிவ அடிமானம் கொண்ட கூம்பு வடிவம் பெறுகிறது. இப்போ வந்து நம்ம சாதாரணமாக மணலை வந்துட்டு இப்படி நம்ம கைட்டு அள்ளி போட்டாலே அது வந்துட்டு ஒரு கூம்பு மாதிரி வரல, அந்த மாதிரி தான் உப்பு வந்துட்டு போடும் போதில் அது வந்துட்டு கூம்பு வடிவமாக இருக்கான். இப்போ 30 கனமீட்டர் வீதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது உப்பு வந்துட்டு கொட்டுது. அப்போ அந்த கூம்போட கொள்ளளவுன்னா அது அர்த்தம், ஓகேவா? அது வந்து இந்த வீதத்தில் 30 கனமீட்டர் வீதத்தில் நிமிடத்துக்கு கொட்டுது, ஓகேவா? மேலும் கூம்பின் உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமாக உள்ளது. கூம்போட உயரம் ஹச்சு, அதுவும் அடிமானத்தோட விட்டம் அந்த கீழே வந்துட்டு வட்ட வடிவமாக இருக்குல்ல அடிமானம், அதோட விட்டமும் ஈக்குவலாம். அப்புறம் 10 மீட்டர் உயரம் எனும்போது கூம்போட உயரம் வந்துட்டு 10 மீட்டராக இருக்கும்போது கூம்பின் உயரம் எவ்வீதத்தில் அதிகரிக்கும், கூம்போட உயரம் அதிகரிக்கும் வீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உப்பு வந்துட்டு ஒரு கூம்பு வடிவத்தை அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூம்பு வடிவம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வால்யூம், ஒரு கூம்பு அப்படின்னாலே அதுக்கு ஃபஸ்ட்டு கொள்ளளவு நம்மளுக்கு தெரியணும். அந்த உப்பு வந்துட்டு அந்த கூம்பை ஃபில் பண்ணுது, ஓகேவா? கூம்பு ஃபுல்லாக உப்பு வந்து நிறைஞ்சிருக்கு, அப்போ தானே அது கூம்பு வடிவம் கிடைக்கும், அதாவது வால்யூம். அப்போது வால்யூம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 1/3 பையார் ஸ்கொயர் ஹச். இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 நிமிஷத்துக்கு 30 கனமீட்டர் வீதத்தில் உப்பு வந்துட்டு கொட்டப்படுது, அதாவது நிமிஷத்துக்கு அவ்வளோ வால்யூம் அவ்வளோ கனால வந்துட்டு நிரம்பிடுது அப்படின்னு அர்த்தம், அதாவது dV/dt. காலத்தை பொறுத்து கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னா 30 கனமீட்டர் அப்படின்னா என்னது, மீட்டர் க்யூப் பை நிமிடம், ஓகேவா? நிமிஷத்துக்கு கனமீட்டர்னால என்னது, கனமீட்டர்னு தமிழில் சொல்லுவோம், மீட்டர் க்யூப் அப்படின்னு ஓகேவா எழுதலாம். இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த கூம்போட உயரம், உயரத்தை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. உயரத்தை வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், ஹச்சுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஆரத்தை வந்துட்டு ஆர்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? நம்மளுக்கு ஹச்சுங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா விட்டம்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? விட்டத்துக்கு ஈக்குவல், விட்டம்னா என்னது, இது ஃபுல்லாக விட்டம். அப்போது ஆர் இன்ட்டு ஆர், அதாவது என்னது, ஆர் இன்ட்டு ஆர் சொல்லக்கூடாது, ஆர் ப்ளஸ் ஆர், இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் ப்ளஸ் பண்ணாதான விட்டம், ஸோ 2R. அப்போது ஹச்சு ஈக்குவல் டு 2R கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம ஆர் என்ன எடுத்துக்கலாம், ஆர் ஈக்குவல் டு h/2 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வி என்ன வரும், 1/3 பை, ஆருக்கு பதிலாக h/2 போடுறேன், h/2 இன்ட்டு h/2, ஏன்னா ஆர் வந்து ஸ்கொயரில் இருக்குது, 2 எழுதணும், இன்ட்டு ஹச். அப்போ இது என்ன வருது, 1/3 2 2, இந்த இதெல்லாம் பெருக்கிறோம், 3 6 6 12 பையை போட்டுக்கலாம். ஹச் எத்தனை ஹச், 3 இருக்கப்போ h³. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வால்யூம் கன அளவு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூம்போட உயரம் அதிகரிக்கும் வீதத்தை தான் கேட்டிருக்காங்க, அதாவது dH/dt நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த வால்யூமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஓகேவா? வகையிட போகிறோம், dV/dt, வியை வந்து டீயை பொறுத்து வகையிடுறேன். அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், கான்ஸ்டன்ட் 1/12 அடுத்து பை, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் என்னது, h³ இருக்குது, இதை வகையிட்டோம் அப்படின்னா 3×h² வருமா, இது நம்மளுக்கு ஃபார்முலாவில் படி தெரியும், ஸோ அதை போட்டாச்சு. அடுத்து ஹச்சை வந்துட்டு டீயை பொறுத்து dH/dt, இதை வந்து நம்ம கண்டிப்பாக போடணும், மறந்துடவே கூடாது. நம்ம நார்மலாக ஹச்சை வகைப்படுத்தியிருக்கோம், அதுக்கப்புறம் ஹச்சை டீயை பொறுத்து வகைப்படுத்தணும், ஓகேவா? இப்போ நம்ம இதை ஆடி கொடுக்கலாம், 1/3 4/12, ஸோ 1/4 பை h²dH/dt அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, dH/dt தான் தேவை, ஸோ
இதை வந்துட்டு நான் அப்படியே வச்சுக்கிறேன், டிஹெச் பை டிடி அப்படியே வச்சுக்கிறேன், இது அப்படியே இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம ஈக்குவாலிட்டிக்கு இங்கிட்டு இருக்கதை மாற்றி எழுதிக்கிறேன் அப்படியே, ஓகேவா? டிவி பை டிடியை அப்படியே வச்சுக்கிறேன், இதுவும் அப்படியே தான் இருக்குது, ஓகேவா? ஆனால் வந்துட்டு மாற்றி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, 1/4 பை ஹச் ஸ்கொயர், இதை மட்டும் இந்த சைட் போகுது, அதாவது இங்கிட்டு பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்டு போகும் போல் வகுத்தலில் போகும், அதாவது எது பக்கத்தில் போகுது, டிவி பை டிடிக்கு வகுத்தலில் போய்கிட்டு இருக்கு. அப்போது 1/πh² எழுதிக்கிறேன், இது ஆல்ரெடி 1/4 வகுத்தலில் இருக்குது, அப்போ இங்கிட்டு போகும்போது எப்படி போகும், பெருக்கல்ல போகும், ஸோ 4, ஓகேவா? அப்படியே தலைகீழாக எழுதுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், πh² மேலே இருக்கா, அங்கிட்டு கீழே வரும், 4 வந்துட்டு கீழே இருக்கு, இங்கே மேலே வரும், ஓகேவா? ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹச்சு உயரம்ங்கிறது 10 மீட்டர் இருக்கும்போது தான் நம்மளுக்கு dH/dt கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ dH/dt இதில் வந்துட்டு ஹச்சுக்கு பதில் 10 போட போகிறேன். அப்புறம் dV/dtயும் அவங்க கொடுத்துருந்தாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 30 m³/நிமிடம், ஓகேவா? ஸோ dV/dtக்கு பதில் 30 போட போகிறேன், 30 × 4/π இருக்குது, ஹச்சுக்கு பதில் 10 × 10 h² ஸோ 2×10, இதை வந்து அடி கொடுக்கலாம், 0 போயிடுச்சு. அப்புறம் 2×2 = 4, 5×2 = 10, அப்போ என்னது, 3×6/5 × π, ஓகேவா? இதுதான் வந்துட்டு எனது உயரம் மாறுபடும் வீதம் காலத்தை பொறுத்து, எப்படி நிமிடத்துக்கு, ஓகேவா? நிமிடம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, நிமிஷத்துக்குன்னு கொடுத்துருந்தாங்க, ஸோ மீட்டர் பெர் நிமிடம், இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. இதுதான் அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.